ஹாய் கேஸ் செஷன் மேனேஜ் பண்ணி இப்போ பார்க்க போகிற படம் வந்து ஒரு மலையாள படம் பத்தாம் வலது. இந்த கதையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ரொம்ப பேசிக்னு சொல்லலாம், கொஞ்சம் கூட யா ரொம்ப நீ எப்படி ரொம்ப பேசிக்னு சொல்லுவேன், எப்படி ரொம்ப கம்மியாக சொல்லுவேன், இது வந்து எனக்கு சில விஷயம் புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு 10 படம் பார்க்குற அளவுக்கு நீங்கள் உங்கள் மென்டாலிட்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அதை விட்டு வெளியே ஊரில் பண்ண முடியல. இப்போ எப்படின்னா 10 கதைனா 10 வேறு லாங்குவேஜு, 10 வேறு வேறு கல்ச்சர், 10 வேறு வேறு ஒரு ஸ்டைல் எடுத்திருப்பாங்க, ஆனால் கதை ஒன்றா இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் பேசித்தானே அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுது. ஆனால் நான் சொல்கிறத வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் முடிஞ்சளவு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க சரிங்களா. எனக்கு அது சொல்ல தெரியாமல் சொல்கிறேன் சில விஷயத்த. ஸோ இந்த கதையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சரிங்களா. ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்க குட்டி பொண்ணை வந்து அந்த ஏழைக்கு பெரிய ஒரு அந்தஸ்திமிக்க, ஒரே கம்யூனிட்டியில் இருக்க அந்தஸ்திமிக்க ஒருத்தர் வந்து கம்யூனிட்டி ஐயாஸ் கரெக்ட் தான், ரிலீஜியன் பெஸ்ட்டு, ஒரே ரிலீஜியனுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்திமிக்க ஒரு ஆளோட பைசாங்க வந்து சரக்கடிச்சு ரேப் பண்ணி கல்லை தூக்கி போட்டு கொண்டுறான், இல்லை தூக்கி போடுறான், கல்லை அடிப்பட்டு அந்த பொண்ணு இறந்துடுது. ஸோ அதனால ரிவெஞ்ச் எடுக்க போகிறார், நம்மால் ஒரு ஆளை கொண்டுறான், 100 ஆளை கொள்றதுக்காக இப்படி சொல்லி பரோல் வாங்கிட்டு வெளியே வராப்பில், வெளியே வாங்கிட்டு ரொம்ப நாள் ஸ்டே பண்ணி கொள்ளலாம் ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் வந்து ஒருத்தன் பரோல் வாங்கிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காண்டா, அவன் வந்து இன்னும் சரண்டர் ஆக வேண்டிய இன்னும் சரண்டர் ஆகலடா, போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃபை ப்ரெக்னன்சிக்காக பார்க்க போகலாம், டெலிவரிக்காக பார்க்க போகலாம் போலீஸ் ஆஃபீஸர் அனுப்புகிறாங்க ஒரு மலைக்கு. ஸோ அங்கேருந்து காப்பாற்றுறவர்கள் என்னாச்சு அப்படிங்கிறது மீதி இருக்க கதை. அவர் கொண்டானா இல்லை அவனுக்கு மேலே வேறு யாராவது ஹெல்ப் பண்ணி கொலை வச்சாங்களா அப்படிங்கிறது அடுத்த கதையாக போகும். ஸோ ஓவரால் கதைன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை.